இந்த படத்தில் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் பயங்கர சண்டை நடிகர் சிவகார்த்தியன் வெளியிட்டார் இசை ஏழரை கோடிக்கு விற்பனை விளம்பரங்களில் எங்களுக்கு ஐம்பது சதவீதம் பங்கீடு தர வேண்டும் வணக்கம் இது ப்ளூம் பஃப் யூடியூப் சேனல் வழங்கும் சினிமா கலாட்டா நான் பைல்வான் ரங்கநாதன் தகவல்களை எழுதி வழங்கிக் கொண்டிருக்கிறேன் கொரோனாவுக்கு பின் படப்பிடிப்புகள் தொடங்கின கொரோனா தொற்று நோய் காரணமாக படப்பிடிப்பு தடை செய்யப்பட்டது அரசு உத்தரவின் பேரில் இப்போது மீண்டும் தமிழக அரசு படப்பிடிப்பை வைத்துக்கொள்ளலாம் நூறு பேருக்கு மட்டும் பங்கேற்றால் போதும் என்று சில நிபந்தனைகளுடன் படப்பிடிப்பு தொடங்கலாம் என்று அறிவித்ததன் காரணமாக நேற்றிலிருந்து படப்பிடிப்புகள் மும்முரமாக தொடங்கி நடந்து வருகிறது இதில் கூடுதல் விஷயம் என்னென்னா படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் கொரோனா தொற்று பரிய சோதனை செய்யப்படுகிறது தினமும் செய்யப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருமே கொரோனா தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும் என்ற நிபந்தனை அடிப்படையில் தான் படப்பிடிப்பு தொடங்கி நடந்து வருகிறது முதலில் ஹைதராபாத்தில் தனுஷ் நடிக்கும் டி ஃபார்ட்டி த்ரீ படத்தின் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு நடந்து வருகிறது தனுஷ் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த படத்தை சத்யஜோதி தியாகராஜன் தயாரிக்கிறார் கார்த்திக் நரேன் இயக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஏற்கனவே பதினைந்து நாட்களுக்கு மேல் சென்னையில் நடந்தது அதில் சமுத்திரகனி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு நடித்தார்கள் இது இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு விஜய் நடிக்கும் பீஸ்ட் படத்தின் படப்பிடிப்பு சென்னை சாலிராமத்தில் ஒரு தனியார் ஸ்டூடியோவில் அமைக்கப்பட்ட மால் அரங்கில் நடந்து வருகிறது மூன்று நாளைக்கு முன்பே படப்பிடிப்பு தொடங்கிவிட்டது பீஸ்ட் படத்தின் கதாநாயகி பூஜா கிடே மாலில் நடனம் ஆடுவது போன்ற நடன காட்சி படமாகி வருகிறது இன்னும் இரு தினங்களில் தளபதி விஜய் பீஸ்ட் படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது அல்லாமல் சூர்யா நடிக்கும் பாண்டியராஜ் இயக்கத்தில் நடக்கும் படப்பிடிப்பு விரைவில் தொடங்குகிறது அதுவும் தேதி தொடங்குகிறது என்று ஆர் பாண்டிராஜ் அறிவித்து விட்டார் இந்த ப படம் குறுகிய கால தயாரிப்பு மூன்று மாதத்தில் படப்பிடிப்பு முடியும் என்று இயக்குனர் ஆர் பாண்டிராஜ் தெரிவித்தார் ரஜினி நடிக்கும் அண்ணாத்த தீபாவளிக்கு வெளியீடு உறுதியான தகவல் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் படம் அண்ணாத்தே இதில் ரஜினிகாந்த் கதாநாயகம் நடித்து கொண்டிருக்கிறார் வெளிநாட்டில் மற்றும் ஹைதராபாத்தில் எல்லாம் படப்பிடிப்பு நடந்தது பல்வேறு சோதனைகள் சிக்கல்கள் வேகத்தடைகளுக்கு இடையே அண்ணாத்தே படப்பிடிப்பு முற்றிலும் முடிவடைந்து விட்டது ரஜினியின் டப்பிங் பேசிட்டார் இந்த படத்தில் முதல் முறையாக நாலு பெரிய கதாநாயகிகள் நடிக்கிறார்கள் குஷ்பு மீனா கீர்த்தி சுரேஷ் நயன்தாரா ஆகிய நாலு கதாநாயகிகள் நடிப்பதால் படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு கூடிவிட்டது வருகிற தீபாவளி நவம்பர் நாலாம் தேதி வெளியாகிறது இதை இந்த படத்தை தயாரிக்கும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அறிவித்திருக்கிறது நயன்தாரா சிம்பு நடிக்கும் மகா படத்தின் படப்பிடிப்பு முடிந்தது டீசரை நடிகர் சிவகார்த்தியன் வெளியிட்டார் இதாங்க ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியில் ஒரு நாள் ஓடம் ஏறும் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா சிவகார்த்தியன் தன்னுடைய ஜோடியாக வற்புறுத்தி கெஞ்சி நயன்தாராவை நடிக்க வைத்தார் அந்த படத்தில் சிவகார்த்தியனை விட அதிகமான சம்பளம் நயன்தாராவுக்கு இப்போது ஹன்சிகா முத்வானி கூடையும் அவர் நடிக்க விரும்பினார் கன்சிகா முத்துவானிக்கு விட அதிகமாக சம்பளம் கொடுக்கப்பட்டது இப்போ நான் என்ன இப்போது ஹன்சிகா முத்துவானிக்கு படம் இல்லை மார்க்கெட் இல்லை அதன் காரணமாக கன்சிகா முத்துவானி நடிக்கும் மகா படத்தின் முன்னோட்டத்தை சிவகார்த்திகன் வெளியிடுகிறார் இந்த படத்தை யூஆர் ஜமீல் கதை திரைக்க தேவசனம் இயக்குகிறார் இந்த படத்தில் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் பயங்கர சண்டை நான் இல்லாமே ஃபஸ்ட்டு பவுண்ட் ரெடி பண்ணிட்டாங்கலாம் கம்பெனி கொடுத்தாரு அது மட்டும் இல்லை எனக்கு சம்பள இருக்குது செட்டில் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னார் இதெல்லாம் ஓரளவு சரிப்படுத்தப்பட்டு சமாதானமாகி இப்போது மகா படத்தின் முன்னோட்டம் வெளியாகிறது விரைவில் மகா படம் திரைக்கு வருகிறது தெலுங்கு படத்தின் இசை ஏழரை கோடிக்கு விற்பனை இது ஒரு சாதனை தான் கேஜிஎஃப் சாஃப்ட்வேர் டூ என்ற படத்தில் யஷ் கதாநாயகன் நடிக்கிறார் இவர் ஏற்கனவே கேஜிஎஃப் ஒன்லையும் நடித்தார் இந்த படத்தை நீல் கதை திரைக்கதேவசன் வழியில் இயக்குகிறார் இது ஒரு பிரம்மாண்ட தெலுங்கு படங்களில் ஒன்று இந்த படத்தின் இசை உரிமையை லகரி நிறுவனத்தினர் ஏழரை கோடிக்கு வாங்கியிருக்கிறார்கள் ஏழரை கோடி இருந்தால் தமிழ்நாட்டில் மூணு சின்ன பட்ஜெட் படம் எடுத்துக்கலாம் தியேட்டர்களை திறப்பதில் மீண்டும் சிக்கல் எப்போவுமே இந்த தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் த தேட்டர் அதிபர்களுக்கும் ஏழாம் பொருத்தமாகவே இருக்குது இவங்க ஒன்று சொல்லுவாங்க நேரம் வர விநியோகஸ்தர்கள் சொல்லுவாங்க இந்த சண்டை இப்போதும் நீடித்து கொண்டே இருக்கிறது அநேகமாக ஜூலை இரண்டாம் வாரத்தில் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தியேட்டர்களையும் திறப்பதற்கு தமிழக அரசு உத்தரவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான அழுத்தத்தை விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்களும் தேட்டரதிபர்களும் கொடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதுவரையிலும் தேட்டர் அதிபர்கள் தரப்பிலிருந்து எந்த கோரிக்கையும் தமிழக அரசுக்கு விடுக்கப்படவில்லை அது மட்டுமல்ல தமிழக தேட்டர் அதிபர்கள் சங்க தலைவர் பன்னீர்செல்வமோ திருப்பூர் சுப்பிரமணியமோ இதுவரைக்கும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை பார்க்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சமீபத்தில் திரைய திரையரங்கு உரிமையாளர்கள் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களையும் செய்தித்துறை அமைச்சர் முப்பே சாமிநாதன் அவர்களையும் சம்பத்த சந்தித்து பேசினார்கள் பேசும்போது பல விஷயங்களை கருத்து பரிமாறிக்கொண்டார்கள் இதில் முக்கியமான விஷயமாக மனு கொடுத்துருக்கிறார்கள் அதாவது தேட்டரில் படங்கள் வெளி வெளியிடுவதற்கு ஒரு கட்டணம் உண்டு அதாவது விபிஎஃப் கட்டணம் என்று பெயர் அதாவது வீடியோ ப்ரொஜெக்ஷன் கட்டணம் என்றது பெயர் அது வந்து இதுவரைக்கும் தயாரிப்பாளர்கள் கொடுத்திருந்தார்கள் இப்போது என்ன சொல்லிட்டாங்க எங்கள் எங்களால் சமாளிக்க முடியல செலவெல்லாம் ஜாஸ்தியாகிட்டு வருமானம் கம்மியாகிட்டு அதனால் இப்போதைக்கு தயாரிப்பாளர்கள் விபிஎஃப் கட்டணத்தை செலுத்த முடியாது என்று உறுதியாக தெரிவித்து விட்டார்கள் அது மட்டும் இல்லை தேட்டர்களில் ஒளிபரப்பாகிற விளம்பரங்களில் எங்களுக்கு ஐம்பது சதவீதம் பங்கீடு தர வேண்டும் இந்த முக்கியமான நிபந்தனையை கண்டிப்பாக தேட்டர் அதிபர்கள் ஏற்றால்தான் நாங்கள் படங்களை திரையிட அனுமதிப்போம் என்று சொல்லிவிட்டார்கள் மீறினா நாங்கள் தமிழக அரசு அணுகுவோம் என்று தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராம நாராயணன் திட்டவட்டமாக அறிவித்து விட்டார் இதனால் மீண்டும் தியேட்டர் அதிபர்கள் விநியோகஸ்தர்கள் தமிழ் பட தயாரிப்பாளர்கள் மூணு பேரும் உட்கார்ந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை இதில் அரசாங்கமும் கலந்து கொண்டால்தான் இதற்கு ஒரு சமாதான தீர்வு ஏற்படும் என்பது சினிமா ஆர்வலர்களின் கருத்து நேரிலே ப்ளூம்பஃப் யூடியூப் சேனலில் நான் தோத்து வழங்கிய அத்தனை செய்திகளும் உங்களுக்கு பரவசமாக இருந்திருக்கும் கிளகிழவு போட்டி இருக்கும் எனவே தயவு செய்து ப்ளூம்பஃப் சேனலை பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது இல்லை தெரிந்தவர்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பஃப் சேனல் வெற்றி உங்கள் கையில் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழவளமுறை